செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சித்தாமூர் காவல் நிலைய எல்லைக்கும் அச்சரப்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்கும் உட்பட்ட பேரம்பாக்கம் பெருக்கரணை புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 12-13 தேதிகளில் கள்ளச்சாராயம் குடித்து 8 மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தொடர்ச்சியாக எஸ்பி டிஎஸ்பி ஆய்வாளர்கள் காவலர்கள் உள்ளிட்ட 8 மேற்பட்டோர் போலீசார் துறை ரீதியான நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதனை தொடர்ந்து இந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்த 5 பேரில் 3 பேர் வந்து ஓதியூர் பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருந்த நிலையில் இந்த வழக்கை வந்து தமிழக அரசு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் இன்று எஸ்பி வந்து புதிதாக வந்து பொறுப்பேற்ற நிலையில் அவரின் உத்தரவின் பேரில் டிஎஸ்பி பரத் தலைமையில் 3 ஆய்வாளர்கள் கொண்ட மொத்தம் 40 பேர் காவலர்கள் வந்து ஓதியூர் கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் மணல் பகுதிகளில் கேன்களை மறைத்து வைத்துள்ளனரா என்று சுமார் 30 மேற்பட்ட ஓதியூர் பகுதியில் காவல்துறையினர் தோண்டி பார்த்து ரைடு செய்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து சூனாம்பேடு பகுதிகளில் தொடர்ந்து கள்ளச்சாராயம் விற்பனை என்பது அதிகரித்து வந்த நிலையில் அப்பகுதியிலும் ஆய்வாளர் கொண்ட தலைமையில் பல்வேறு இடங்களில் கள்ளச்சாராயம் என்பது வந்து பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்று சோதனை செய்து வருகின்றனர். இதன் காரணமாக அப்பகுதியில் வந்து தொடர்ச்சியாக வந்து சோதனை என்பது வந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது.